கஞ்சாவை போன்றே போதைப் பொருள் தயாரிக்க பயன்படும் செடிகளில் பாப்பி என்றழைக்கப்படும் ஓப்பியம் செடியும் ஒன்று. அதன் காய்களை கீறினால் வடியும் பாலில் இருந்து எடுப்பதே ஓப்பியம். அதனை பயன்படுத்தி ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. எனவே ஓப்பியம் செடிகளை அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு எங்கும் வளர்க்க தடை உள்ளது. ஆனால் கேரளாவில் மூணாறு பகுதியில் தேவிக்குளம் என்ற இடத்தில் ஒரு எஸ்டேட்டில் ஓப்பியம் செடிகளை ரகசியமாக வளர்ப்பதாக கலால் பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்து சென்ற அதிகாரிகள் ஓப்பியம் செடிகளை அடியோடு பிடுங்கி அழித்தனர். போதை மருந்து தயாரிக்கும் நோக்குடன் இவற்றை பயிரிட்டனரா என விசாரணை தீவிரம் அடைந்துள்ளது. கேரளாவில் போலீசுக்கு தெரியாமல் பயிரிடப்படும் கஞ்சா செடிகளை கண்டுபிடித்து அழிப்பது வழக்கமான ஒன்று. ஆனால் ஓபியில் பயிரிடப்பட்டிருப்பது அறிந்து அம்மாநில காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்தில் வேறு எங்கேனும் ஓபியம் செடி பயிரிட்டு உள்ளனரா என்பதை கண்டறியும் பணியில் காவல்துறையினர் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் தயாரிக்க மட்டுமே ஓபியம் செடி பயன்படுகிறது என கருதினால் தவறு. சிறந்த வலி நிவாரணை உள்ளிட்ட ஏராளமான மருத்துவ குணங்கள் ஓபியம் செடிக்கு உண்டு. குறிப்பாக சமையலின் போது கமகம மணத்துக்கு பயன்படுத்தப்படும் கசகசாவை உற்பத்தி செய்வதும் ஓபியம் செடிதான். அதன் விதைகளை தாங்கியிருக்கும் பை முற்றி முழுவதுமாக காய்ந்த பிறகு அதிலிருந்து எடுக்கப்படுவது கசகசா. ஆனால் விதைப்பை பசுமை நிறத்தில் இருக்கும்போது அதில் இருக்கும் விதைகள் முழுமையான வளர்ச்சி அடையாமல் இருக்கும். அப்போது விதைப்பையை கீறி அதிலிருந்து வடிகிற பாலை சேகரித்து ஓபியம் தயாரிக்கப்படுகிறது. மது, புகையிலை, கஞ்சா, அபின், ஹெராயின், கொக்கைன், பிரவுன் சுகர் போன்ற போதைப் பொருட்கள் பட்டியலில் ஓபியமும் இடம்பெறுகிறது. ஆப்கானிஸ்தானில் ஹெராயின் போதைப் பொருள் தயாரிக்க முக்கிய மூலப்பொருளாக ஓபியத்தை பயன்படுத்துகின்றனர். இந்தியாவில் கசகசா பயிரிட அனுமதி உள்ள போதிலும் அதிலிருந்து ஓபியம் எடுக்க தடை உள்ளது. அதே நேரத்தில் ஒன்றிய அரசின் அனுமதியோடு மருத்துவம் சார்ந்த பயன்பாட்டுக்காக ஓபியம் செடிகள் பயிரிட அனுமதி உண்டு. அவற்றினை அவ்வப்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் ஆய்வு மேற்கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.